அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ விவான், ஐ மஸ்மா ஃப்ரம் மஸ்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு சூப்பரான சுவையான ஒரு பூண்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்கிற பொருளும் பார்த்திங்கன்னா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன், நல்லா சூடாகட்டும். இதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 1/4 கப் பூண்டு எடுத்திருக்கேன். 10-15 பல் பூண்டு இருக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் இதை வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து எண்ணெயில் வந்து வதக்கி மட்டும் எடுத்துக்கோங்க. இதோட நிறம் சேஞ்ச் ஆகக்கூடாது, அப்புறம் இது வந்து தீஞ்சு போயிடாமல் பார்த்துக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கை விடாமல் இதை வதக்கிக்கிட்டே இருங்க. ஒரே பக்கம் இருந்துச்சுன்னா இது வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும், அப்போ நம்ம பூண்டு குழம்பு கரெக்டாக இருக்காது. டேஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிரும். இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ நான் வந்து 1 கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமே 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது இது கடிப்பட்டு சாப்பிடும்போது நல்லா சுவையாக இருக்கும். இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் பெரிய வெங்காயமையும் செஞ்சீங்கன்னா அதே சுவையில் தான் இருக்கும். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதை ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கி வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு இது நல்லா வதங்கிரும். இப்போது 1 பெரிய தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இது ஒன்ஸ் நல்லா வதக்கிட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம வந்து பூண்டு குழம்பு செய்யும்போது உள்ளே நல்லா சுவையாகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும். நம்ம இந்த பூண்டு குழம்புல சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம், அதனால் நம்ம வந்து ரொம்ப நேரம் வதங்கினாலும் பரவாயில்ல. அங்கே இங்கே கொஞ்சம் கடி பட்டுற மாதிரி சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா இன்னும் சுவையாக இருக்கும். இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வதக்கி எடுத்துகிட்டு போகிறோம். கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு குழம்புக்கு ஓரளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும், ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட வேணாம். 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அகெயின் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பூண்டு குழம்பு வந்து நல்லா வத்தி வந்துடும், நல்லா கெட்டியாயிரும், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானது கூட. நம்ம இதில் பூண்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டு செய்கிறோம், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வெஜ் குழம்பு செய்யணும்னா இந்த மாதிரி பூண்டு குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த பூண்டு குழம்பு ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அகெயின் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.